அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரம்பினே என் கண்ணி அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளை கருணி நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழியை கருதறிய கருத்ததனுட் கருத்தாய்மேவி காலமும் தேசம வகுத்து கருவியாதி விரிவனையும் கூட்டி உயிர்பொருளை ஆட்டும் விழுப்புரலை யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே. இது யாருக்கு சொன்னால்? அண்ணன் நாகையாருக்கு தான் சொன்னேன். ஏன்னா எல்லாரும் அவங்க விஷயத்து எல்லாம் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுமேட்டு இது மனப்பாடம் மாட்டேன். இந்த காலையில் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி போகி, 15 பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல். அடுத்த நாள் வந்து எங்கள் ஊர்லலாம், எங்கள் ஊர் நெல்லிக்கு போகும் அந்த ஊரில் கொண்டாடுறது வெறு நாள்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருநாள் ஆற்று திருவிழா. இந்த 6 நாளும் அமோகமாக கொண்டாடுறது நிச்சயமாக கிராமத்தில் மட்டும்தான், நகரத்தில் கொண்டாடுறதுக்கு என்னங்க இருக்கு? ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன இந்த பாட்டு கூட நான் கிராமத்தில் கற்றுக்கின பாட்டு தான். கிராமம் இல்லை என்றால் நகரம் இல்லை, 100% இல்லை. இங்கே எல்லாமே நம்ம சென்னை ஆகட்டும் இல்லை மற்ற எந்த ஊராகட்டும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்த ஊர் தானே தவிர அங்கே நம்ம பிறந்து வளரலை. இப்போ நான் சென்னைக்கு எப்படி அந்த கிராமத்துலேருந்து தான் வந்தேன். ஸோ கிராமம் மட்டும்தான் உறவுகளையும் மதிக்கும், நட்பையும் மதிக்கும், எல்லாத்தையுமே மதிக்கும். அங்கே தானே கற்றுக்கிட்டு வந்தோம் நம்ம. ஸோ கிராமத்தில் தான் உறவு நீடித்து நிற்கும். இதுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்று என்னென்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலு, அண்ணன் நாகராஜன் வந்து முதல்ல தீர்ப்பு சொல்லிட்டார். எங்கேயாவது நகரத்துக்கு சப்போர்ட்டாக அவர் பேசினாரா? அவங்க பேச பேச கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். இவங்க பேசும்போது தான் கைத்தட்டலும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இப்பயே அவர் தீர்ப்பை சொல்லிட்டாரு. கிராமத்தில் தான் உறவோட பொங்கலை கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோன்ட்டார். அதனால் நம்ம எல்லாரும் 13ஆம் தேதி கிளம்பி விடுற ஊருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுற சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துடுறோம். அண்ணன் நாகராஜனிடம் முடிஞ்சால் எல்லோரும் காசு வாங்கிட்டு போங்க. நன்றி, வணக்கம். நான் ஒரு பட்டிமன்றத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். நட்பான நகரம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறேன். இந்த நட்பான நகரம் அப்படின்றது எப்படின்னா, நான் வந்து கிராமத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த சிட்டி தான் எனக்கு ஒரு லைஃபை கொடுத்துருக்கு. இந்த சிட்டி இல்லைனா இந்த நிழல்கள் ரவி இல்லை. அதாவது நாங்கள் கோயம்புத்தூரில் பிறந்து ரவின்ற பேரோடு இங்கே சென்னைக்கு வந்து பாரதி ராஜா என்ற ஒரு மாபெரும் திரை இயக்குனர் என்னுடைய குரு அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நிழல்கள்னு படத்தில் நடித்தேன். நிழல்கள் ரவின்னு ஒரு அடையாளம் எனக்கு கிடச்சிது இந்த சென்னையில் தான். இதே நான் ஊரில் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த இது கிடச்சிருக்கு, சிறப்பு கிடச்சிருக்காது. அதே மாதிரி பொங்கல், தீபாவளி, வேறு இந்த இஸ்லாமிய பண்டிகைகள், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி எல்லா பண்டிகையும் வந்து எந்த விதமான ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் கொண்டாடப்படுறது நகரத்தில் தான். இங்கே நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி, அதாவது பிரியாணி உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வருது, என் வீட்டில் கேக் எடுத்துகிட்டு போகிறது, அவங்க வீட்டிலேருந்து சக்கரை பொங்கல் வருது, இப்படி எல்லோரும் கலந்து சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிற ஒரே இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதே கிராமம் எடுத்திங்கன்னா சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் அந்த உறவெல்லாம் விட்டு போய் யாரும் ஒருத்தர் பார்க்காம என்றைக்கோ ஒரு நாளைக்கு மீட் பண்ணி பேசுறது. ஆனால் இந்த சென்னை அப்படி இல்லை. நட்பு நட்பு தான் நம்புவோம். அந்த நட்பு தான் எல்லாமே. ஸோ அந்த நட்பை வச்சு தான் இந்த உறவு, இந்த நகரம், இந்த வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 காட்சிகள் சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, மதுரையிலையும் சரி. ஸோ அப்போ நீங்கள் எல்லோரும் விரும்பி போகிறது தலை படம், தளபதி படம், ரஜினி படம், கமல் படம் எல்லாம் வந்து அந்த தீபாவளி பொங்கலும் போது தான் சென்னையில் காலையில் ஏர்லி மார்னிங் ஷோ, 5 o'clock ஷோ, 6 o'clock ஷோ அப்படின்னு நடக்கும். இதே கிராமத்துக்கு போனால் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. கிராமத்தில் வீட்டோட உட்காந்துருக்க வேண்டியது தான் 4 மூலையில். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நட்பான நகரம் தான் பெட்டர் ஃபார் தி செலிப்ரேஷன். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நடுவர் தேங்க்யூ.